மதுரை தோப்பூர் பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தில் மத்திய நிதிக்குழு மற்றும் ஜப்பானிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் தோப்பூர் பகுதியில் 263 ஏக்கர் பரப்பளவில் 1264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளது. இதற்காக கடந்த ஜனவரி மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து முதல்கட்டமாக மருத்துவமனை அமைவதற்கு உண்டான இடத்தை மாநில அரசு ஒதுக்கீடு செய்தது. பின்னர் மண் பரிசோதனை, மின்சாரம் மற்றும் நெடுஞ்சாலை வசதிகள் உள்ளனவா எனவும் ஆய்வு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை மதுரை தோப்பூர் பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தில் சஞ்சய் ராய் தலைமையில் மத்திய குழுவினர், ஜப்பானிய நிதிக்குழுவினர், தமிழக அரசின் மருத்துவ கல்வி இயக்க துணை இயக்குநர் சபிதா மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் முதல்வர் வனிதா ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் மருத்துவமனை அமைவதற்கு ஏதுவாக நெடுஞ்சாலை வசதிகள், மின்சார வசதிகள், தண்ணீர் வசதிகள் என அனைத்தும் சரியாக உள்ளதா, அதேபோல் மருத்துவமனை அமைவதற்கான இடம் பரப்பளவு சீராக உள்ளதா என்பது குறித்து ஜப்பானிய குழுவினர் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து முறையான நிதியை கடன் தொகையாக வழங்குவதற்கு ஜப்பானிய மற்றும் மத்திய குழுவினர் எழுத்துப்பூர்வமான அறிக்கையை வெளியிடுவார்கள் என தெரிவித்துள்ளனர். முன்னாடி வராதீங்க, அப்படியே உள்ள போக முடியும்.